ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி மினிமம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லைவ் ப்ரான்ஸ் யூஸ் பண்ணி வெயிட் இல்லாமல், அதான் சிங்கர் இல்லாமல், நம்ம வந்து வெறும் ஹூக்கை மட்டும் வச்சு அதில் ஹூக் பண்ணி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ், அப்புறம் எந்த இடத்துல இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா வலிச்சாரா. ஸோ இது மாதிரி நம்ம யாராக வந்து சிங்கர் இல்லாமல் தூக்கி அடிக்கும் போது என்ன ஆகும்னா, ப்ரான் வந்து நிறைய இடத்துல கவர் பண்ணும், அது மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதே நீங்கள் சிங்கர் கட்டிட்டு அதை வந்து நீங்கள் ஹூக் பண்ணிவிட்டு நீங்கள் போடும் போது அது ஒரே இடத்துல தான் இருக்கும், மேஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சிங்கர் கட்டி இறக்கிறதுனால ப்ரான் வந்து அந்த வெயிட் ஹேண்டில் பண்ண முடியாமல் சீக்கிரமாக சாகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப நேரம் மேயும் யாரா. ஸோ அதே மாதிரி நான் எப்போ மீன் அடிக்குதோ கரெக்டாக அந்த டைமில் அடிச்சிடும். இப்போ இந்த வீடியோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைன் பார்த்துக்கிட்டே இருங்க, அதை டக்குன்னு மீன் அடிக்கும் போது இழுக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஒரு ஒரு இலி இழுத்துட்டு நம்ம மீனை பிடிச்சிட வேண்டியதான். நான் சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி ப்ரான்ஸை வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், சிங்கர் இல்லாமல் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல பிடிக்க போகிற இடத்துல அலையே இருக்கக்கூடாது. ஸோ நிறைய அந்த ஜெட்டிஸ் கொட்டி வச்சிருக்க இடத்துல, அந்த கல் கொட்டி வச்சிருக்க இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ்லாம் உள்ளே வராமல் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி இப்படி தான் இருக்கும், அமைதியாக இருக்கும், லேக் மாதிரியே இருக்கும். ஸோ அது மாதிரி இடத்துல நீங்கள் வந்து சிங்கர் கட்டாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரான் மூவ்மெண்ட் நிறையா இருக்கும், அதே மாதிரி கீழே வந்து போய் மாட்டிக்காது, நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும். இதனால் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மீன்லாம் அடிக்கும், பாறை இல்லாமல் வந்து கொடுவா குரூப்பர் அது மாதிரி நிறைய மீன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ரான்ஸுக்கு நீங்கள் வந்து தலையில் குத்துறத விட முதுகில் குத்துனா பெஸ்ட்டு. நம்ம அந்த பாடியிலேருந்து கரெக்டாக மூணு லைன் தள்ளி கரெக்டாக அந்த முதுகில் குத்துனீங்கன்னா நல்லா மேயும். ஸோ இது மாதிரி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 800 லொக்கேஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கே கொஞ்சம் அலை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி திருவற்றூர் பீச் அந்த க்ரெயின் கட்டியிருக்க இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி N4 வந்து அந்த லான்ச்லாம் கட்டியிருப்பாங்க தெரியுமா, அந்த பில்லர்ஸு. ஸோ அது மாதிரி இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அங்கேயும் வந்து பாறை குரூப்பர் அது மாதிரி நிறைய மீன் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் எல்லாரோட லொக்கேஷனும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் இது மாதிரி சிங்கர் கட்டாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சிங்கர் கட்டாமல் யூஸ் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்நாக் ஆகாது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து மீன் வந்து ஈஸியாக அடிக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. கண்ணாடி போற இந்த பாறை பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் இல்லை. ஸோ காலையில் ஒரு 6-7 மணிக்கு நாங்கள் பிடிச்சிருக்கோம். ஸோ இதே மதியான டைம்லாம் பிடிக்குன்னா அந்த பாறை அப்படி சும்மா பல பல பலபலன்னு இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கண்ணாடி பாறைன்னு வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் இது டைமண்ட் ட்ராவலின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்புறம் ஃபிஷ் ரிலேட்டடு ஸ்டப்ஸ் எல்லாமே பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் பிடிச்ச பாறை பார்த்திங்கன்னா இந்த பாறை தான். ஸோ இந்த பாறையை வந்து கறி மூஞ்சி பாறைன்னு சொல்லுவாங்க. And thank you so much for watching.